வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்குறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோவை போடுறோம். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ரெட்டி என் மூர்த்தி புக்கு. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ அந்த ப்ராஃபிட்ஸ் ஆட் பண்ணி, நம்பர் ஆஃப் இயர்ஸோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை அது எவ்வளோ நம்பர்ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை போடணும். ஓகே, அதுலேருந்து குட்வில் கண்டுபிடிக்கணும். கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஃபார் த லாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் இந்த பர்ச்சேஸ் வர்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4 இயர், 5th இயர், 5 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறது குட்வில் தான். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 3 இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிற இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இயர்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இனி தெரிய வேண்டியது ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். Average amount divided by number of year of average amount. ஆவரேஜ் அமௌண்ட்டோட இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, அந்த 5 இயர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வெளியே எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பாருங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இயர் ருப்பி நான் 2 போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4,800. செகண்ட் இயர்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 7,200. தேர்ட் இயர்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10,000. ஃபோர்த் இயர்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3,000. ஃபிஃப்த் இயர்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5,000. ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுங்க, இது ரெண்டையும் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் பண்ணும்போது என்ன வருதுங்க, 30,000 வருதுனுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆவரேஜ் அமௌண்ட் கிடச்சிருச்சு. இது டோட்டல் பண்ணோம்னா ஆவரேஜ் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்க, ஆவரேஜ் அமௌண்ட் வந்து 30,000 அப்படின்னு கிடச்சிச்சு. இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் இயர்ஸ். எவ்வளோ இயர்ஸுங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வருதுங்க, ஆவரேஜாக ஒவ்வொரு இயர்லியும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 6,000 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, குட்வில் ஃபார்முல நம்மளுக்கு என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு இல்லைங்களா. ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேங்க, ரூபீஸ் 6,000. அப்போ 3 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு குட்வில் என்ன வருங்க, ரூபீஸ் 18,000. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சம்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா நீங்களே போட ஆரம்பிக்கல, எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ட்ரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.